வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பவன் கல்யாண் நடிச்சு வந்திருக்க வக்கீல் சாப் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் டிலீட் பண்ணி தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. வக்கீல் சாப் இந்த படம் ஹிந்தியில் வந்த பிங்க் படத்துடைய அஃபிஷியல் ரீமேக். தமிழில் அஜித் நடிச்சு நேர்கொண்ட பார்வைன்னு ரிலீஸ் ஆச்சு. இங்கே ஏதோ ஓரளவுக்கு சுமாராக போச்சு. அதை இப்போ மறுபடியும் தெலுங்கில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதே போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. தெலுங்கு ஆடியன்ஸ்க்காக இந்த படத்தில் நிறைய கமர்ஷியல் சீன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களாம். சரி வாங்க, இந்த படத்துடைய சென்சார் டீட்டெயில்ஸ் அண்ட் கட்ஸை பார்க்கலாம். இந்த படம் சென்சார் ஆன டேட் 5/4/2021. இந்த மாதம் தான் சென்சார் ஆயிருக்கு. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தோட டியூரேஷன் 155 நிமிஷம் 40 செகண்ட், அதாவது 2:35:40 ஓடக்கூடிய படம் இது. தமிழில் அஜித் நடித்த நேர்கொண்ட பார்வையும் கிட்டத்தட்ட இதே டியூரேஷனில் தான் வந்தது படம். இந்த படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த படத்தில் கட் பண்ணுற சீன்ஸ்னு எதுவும் பெருசாக கொடுக்கல, நிறைய டயலாக்ஸ் தான் தூக்கியிருக்காங்க. இந்த படத்தில் மொத்தம் அது மாதிரி 6 சீன்ஸில் கட் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, இன்சர்ட் ஸ்டாச்சுரி வார்னிங் ஆன் ஸ்மோக்கிங் வேர் எவர் மிஸ்ஸிங். கட் நம்பர் 2, எக்ஸைஸ் த வேர்ட்ஸ் பிச், பிளட்டி ஸ்லாக், முண்டை அண்ட் லஞ்சா அட்டட் பை வம்சி அலாங் வித் சப்டைடில் டெக்ஸ்ட். கட் நம்பர் 3, எக்ஸைஸ் த வேர்ட்ஸ் கிரிண்டா நுபு சூஸ்கோ பைனா நேனு சூசுகுந்தா அட்டட் பை சிவா அலாங் வித் சப்டைட்டில் டெக்ஸ்ட். ஓகே, இதெல்லாம் தெலுங்கில் வர கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள் போல இருக்குது. கட் நம்பர் 4, எக்ஸைஸ் த வேர்ட் ப்ராஸ்டியூஷன் அட்டட் பை லேடிஸ் போலீஸ் ஆஃபீஸர் அலாங் வித் த சப்டைட்டில் டெக்ஸ்ட். கட் நம்பர் 5, எக்ஸைஸ் த வேர்ட்ஸ் லஞ்சலு லஞ்சலந்த்ரு பிளடி ஃபக்கிங் பிச்சஸ் அண்ட் வேஷலந்த்ரு அட்டட் பை வம்சி அலாங் வித் சப்டைட்டில் டெக்ஸ்ட். கட் நம்பர் 6, எக்ஸைஸ் த வேர்ட் ப்ராஸ்டியூஷன் ஃபக்கிங் பிச்சஸ் இன் தி சப்டைட்டில் டெக்ஸ்ட். இல்லை தாங்க, இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் இந்த படத்தில் தூக்கியிருக்காங்களை தவிர்த்து படத்தில் கட் பண்ணி தூக்கி போகிற அளவுக்கு எந்த சீன்ஸும் இல்லை. இந்த படம் வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. பவன் கல்யாண் அரசியலுக்கு போய் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஆந்திராவில் சிஎம் ஆயிலான்ட்டு ஒரு கனவு காண்டார். அந்த கனவெல்லாம் போன எலெக்ஷனில் தவிடுபடி ஆகிடுச்சு. மறுபடியும் சில வருஷம் கழிச்சு நடிக்க வந்த முத படம் இது. பார்ப்போம் மறுபடியும் பழைய மார்க்கெட்டை அவர் பிடிக்கிறாரா இல்லையான்ட்டு. அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன லுக்கு விடுற? ஆமா தெரியாம கேக்குறேன், என்ன விட நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப? டெல் மீ டெல் மீ டெல் டெல் டெல்